அனைவருக்கும் அஸ்ட்ரோ சடையப்பாவின் வணக்கங்கள். இந்த 2023 வருடத்தில் புது கணக்கு போடுவதற்கான தேதியும் நேரமும் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி எல்லா தொழில் நிறுவனங்களுக்கும் சில நேரங்களில் அவரவருடைய வீட்டில் கூட அந்த கணக்கு வழக்குகளை பார்த்து புது கணக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அந்த பழைய கணக்கு வழக்குகளாக வச்சு அவர்களுடைய குலதெய்வத்திலேயோ அல்லது வந்து இஷ்ட தெய்வத்தின் பாதத்திலேயோ அவர்களுடைய புது நோட்டு அந்த கணக்குகளையும் எல்லாம் வைத்து புது கணக்கு துவங்கக்கூடிய நாள் அந்த நாள். ஆனால் இந்த 2023 வருடத்தில் வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி மிக சிறப்பாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வருடத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படிங்கிறது, அதாவது வந்து சுபகிரது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதியும் ஆயிலிய நட்சத்திரமும் மரண யோகமும் இருக்கிற நாள். ஏன்னா அன்னைக்கு முழுவதுமே வந்து மரணம் யோகம் இருக்குது. அதேமாரி வந்து சனிக்கிழமை, சில பேர்த்துக்கு வந்து சனிக்கிழமை பிடித்தமானதாக இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து சனிக்கிழமை வந்து பிடிக்காத நாட்களாக இருக்கும். அதனால் வந்து அந்த புது கணக்கு துவங்குவது அப்படிங்கிறது இந்த வருடம் இந்த 2023 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி என்பது எல்லா நட்சத்திர நபர்களும் புது கணக்கு துவங்க முடியாது என்பதை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வந்து குறிப்பிட்ட நட்சத்திர நபர்கள் மட்டுமே அன்னைக்கு வந்து துவங்கலாம். அதே சமயத்தில் எந்த ஒரு புது கணக்கு பூஜையும் இந்த வருடத்தில் 2023 ஏப்ரல் மாதம் பகல் நேரங்களில் பூஜை போடுவதற்கான நாள் சிறப்பாக இல்லை என்பதையும் நாம் வந்து தெளிவாக புரிந்து கொள்ளணும். சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க வந்து பகலில் தான் வந்து நம்ம வந்து லாங்காக வந்து ஒரு கோயிலுக்கு போகணும், நம்மளுடைய குலதெய்வ கோயில் நம்ம நடத்துகிற நிறுவனத்திலிருந்து பல கிலோமீட்டர் பல 1000 கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்கும், அல்லது 200-300 கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்கும். அப்போ அதற்கு நம்ம பயணம் பண்ணுவதற்கே கூட சில மணி நேரங்கள் ஆகும். அப்போ அதை போவதற்கு நம்ம பகலில் தான் போய் பூஜை பண்ண வேண்டிய ஒரு கலா கட்டாயம்லாம் இருக்கும். ஆனால் நாம் நட்சத்திர ரீதியாக சில நல்ல நேரங்களை நாம் வந்து எடுத்திருக்கிறோம். அதுவும் கூட வந்து சில குறிப்பிட்ட நட்சத்திர நபர்கள் அன்று அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி பூஜை பண்ண முடியாது என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி உங்களுடைய திட்டமிடலை வகுத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே வந்து இந்த புது கணக்கு ஒவ்வொரு நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது அவரவர் வீடுனுடைய பட்ஜெட்டாக இருக்கட்டும், எதை வேணாலும் நம்ம வந்து புதுக்கணக்காக வந்து நம்ம போடலாம். அதற்கான நோட்டு பேனா வாங்கக்கூடிய தேதியையும் உங்களுக்கு வந்து தரத்தான் போகிறேன். அந்த தேதியை அடிப்படையில் வந்து இந்த தேதி நோட்டு இதுகள் வாங்குவதற்கு அதிகபட்சம் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் வந்து மிக அற்புதமான நேரமாக தான் நாம் வந்து எடுத்திருக்கோம். அதனால் முதலில் வந்து நீங்கள் பேனா வாங்கக்கூடிய அல்லது நோட்டு வாங்கக்கூடிய அந்த தேதியையும் நேரத்தையும் வந்து நீங்கள் வந்து குறித்து வைத்து கொள்ளுங்கள். இதன் பிரகாரம் நீங்கள் வந்து புது நோட்டு பேனாவை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி வைத்து கொள்ளலாம். அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, அதாவது வந்து மார்ச் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியத்தில் வந்து 12:35 1:35 வரைக்கும் புது கணக்கு போடுவதற்கான நோட்டும் பேனாவும் நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளலாம். இது வந்து எந்த நட்சத்திர நபர்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:10 to 11 இந்த நேரத்தையும் வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து புது நோட்டு புது பேனா வாங்கி அந்த புது கணக்கு போடுவதற்கு ஒரு தயார் நிலையில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12:25 to 1:20 மதியம், இந்த நேரத்துலேயும் வந்து அந்த புது நோட்டு வாங்குவதற்கும் புது பேனா வாங்குவதற்குமான ஒரு திட்டமிடலை தீட்டி கொண்டு நீங்கள் அந்த நாளில் வந்து அந்த பேனா நோட்டு இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் 9:35 to 10:35 இந்த நேரத்தில் வந்து நீங்கள் புது நோட்டு பேனா வாங்கி கொள்வது மிக அற்புதமான ஒரு நேரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ வந்து இப்போ நாம் இந்த பேனா நோட்டு இல்லாமல் வாங்கிட்டோம். அந்த புது கணக்கை நாம் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியில் எப்படி போடுவது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதி எல்லா நட்சத்திர நபர்களும் நீங்கள் வந்து புது கணக்கை போட்ட முடியாது அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ வந்து யாரெல்லாம் போடலாம் அப்படிங்கிற நட்சத்திரங்களையும் உங்களுக்கு வந்து கோடிட்டு காட்டுறேன். அதேமாரி வந்து அந்த பூஜையை எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன்.
பொதுவாக எல்லா நட்சத்திர நபர்களுமே வந்து அந்த நோட்டில் புது நோட்டில் ஓம் என்று முதல்ல வந்து இந்த பிரணவ மந்திரத்தை எழுதிவிட்டு அதற்கடுத்ததாக லாபம் அப்படிங்கிறத எல்லாமே வந்து மஞ்சள் தூள் தண்ணியில் கலக்கி அந்த நீரால் வந்து மஞ்சள் தூள் அல்லது மஞ்சள் கலந்து அந்த நீர் மஞ்சள் பவுடரை கலந்து அதால் எழுதணும். இல்லைன்னா சந்தனத்தால் கூட நீங்கள் ஓம் அல்லது லாபம் அப்படின்னு சொல்லி அந்த புது நோட்டில் வந்து நீங்கள் அந்த மஞ்சளை சொல்கிறோம் இல்லையா, தண்ணியில் வந்து மஞ்சளை கலக்குனீங்கன்னா மை மாதிரி குள குளம்னு இருக்கும், அதை எடுத்து வந்து ஓம்னு எழுதலாம். அதேமாதிரி சந்தனத்தை கலக்கியும் வந்து நீங்கள் ஓம்னு எழுதலாம் முதல் பக்கத்தில். அதற்கடுத்து அதை ஓப்பன் பண்ண அடுத்த பக்கத்துலேயே நீங்கள் வந்து லாபம் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஏன்னா அந்த லாபம் தான் நம்ம வந்து அஷ்டலட்சுமியோட நமக்கு அதிர்ஷ்டலட்சுமியும் அழைத்து வரக்கூடிய ஒரு தன்மையும் அந்த தொழில் வந்து லாபகரமாக நடப்பதற்கான ஒரு அமைப்பையும் உருவாக்கும். அதற்கடுத்து அந்த பேனாவில் வந்து உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய குலதெய்வ நாமங்களை அந்த பேனாவால் நீ முதல் பக்கத்தில் மேலே கோடிட்டு நீங்கள் எழுதி ஒரு அண்டர்லைன் பண்ணிடுங்க. ஏனால் இந்த வருடத்தில் வரக்கூடிய லாபங்கள் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குலதெய்வத்திட்டையோ அல்லது வந்து இஷ்ட தெய்வத்திட்டையோ வேண்டி அந்த நோட்டோட இந்த பேனாவையும் உங்களுக்கு பிடித்த தெய்வத்திட்ட அல்லது வந்து குலதெய்வத்தினுடைய பாதங்களை வைத்து நீங்கள் தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் எல்லாமே செய்து அங்கே வந்து ஏதாவது ஒரு கணக்கு நீங்கள் பில்லு போடுவதற்கோ அல்லது வந்து ஏதாவது ஒரு கணக்குக்கு நீங்கள் வந்து அந்த தேதியிட்ட நாளில் ஒரு கணக்கை வந்து நீங்கள் துவங்கிட வேண்டும். இதுதான் புது கணக்கு துவங்குற முறை. இப்போ இந்த புதுக்கணக்கு அப்படிங்கிறது இப்போ வந்து இந்த சுபகிருது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமையில் வந்து இந்த புதுக்கணக்கு நாள் வருது, அதாவது வந்து ஏப்ரல் 1st. அதே சமயத்தில் நமக்கு வந்து திதி வந்து சிறப்பான திதி தான். நாம் வந்து வளர்பிற ஏகாதசி திதியை வந்து நம்ம குறை சொல்லலை. நட்சத்திரமும் சிறப்பான நட்சத்திரம் தான், ஏன்னா டாக்மெண்ட் சார்ந்த புதனுடைய நட்சத்திரம், அதுலேயும் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த யோகம் பார்த்தீங்க அப்படின்னா அன்று முழுவதுமே வந்து மரண யோகத்தில் இருக்குது. ஒரு மரண யோகத்தில் ஒரு சுபகாரியம் சார்ந்த அதுவும் வந்து நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு புது கணக்கை துவங்குவது சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். அப்போ எல்லாருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. சில நபர்கள் வந்து நீங்கள் தாராளமாக அந்த நாளை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ யாரெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம், அதாவது வந்து ஏப்ரல் மாதம் 1st யாரெல்லாம் புது கணக்கு போடுவதற்கு தயாராக இருக்கலாம் அப்படின்னா உங்களுடைய நிறுவனங்கள் யாருடைய பேரில் இருக்கிறதோ, சில நேரங்களில் வந்து அந்த குடும்ப தலைவர் பேரில் இருக்கும் அல்லது வந்து அந்த தலைவி பேரில் இருக்கும். சில நபர்கள் வந்து தன்னுடைய மகன்கள் பேரில் கூட அந்த தொழில் இருக்குது. சில நேரம் பார்ட்னர் அப்படிங்கிற அடிப்படையில் கூட அவர்கள் வந்து தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலில் யாரெல்லாம் என்னென்ன நட்சத்திர நபர்கள் வந்து அன்று சொல்லக்கூடிய ஏப்ரல் மாதம் 1st நாம் வந்து பூஜையை போடலாம் அப்படிங்கிறத நான் நட்சத்திரங்கள் ரீதியாக உங்களுக்கு குறிப்பிடுறேன். அந்த நட்சத்திர நபர்கள் சரியான முறையில் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது வந்து பரணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், பூர நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திர நபர்கள் இவர்கள் வந்து ஏப்ரல் 1st அதுவும் வந்து அதிகாலையில் 4:30 to 5:30 இந்த 4:30 to 5:30 உங்களுடைய குலதெய்வமாகவும் இருக்கலாம் அல்லது இஷ்ட தெய்வமாகவும் இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து அன்று முதல் நாள் வெள்ளிக்கிழமையே இதற்கான ப்ரிப்பேராக வந்து நீங்கள் இருக்கணும். அதிகாலையில் அந்த 4:30 to 5:30 உங்களுடைய அந்த இறைவன் பாதத்தில் உங்களுடைய புது நோட்டு புது பேனாவை வைத்து கொண்டு நான் சொன்ன மாதிரி வழிமுறைகளை பயன்படுத்தி அந்த தெய்வத்திற்கு உங்களுடைய கம்பெனி பேரில் ஒரு அர்ச்சனையை செய்து அந்த 5:30 ஒரு கணக்கு அங்கே எழுதிருங்க. அல்லது உங்களுடைய கை காசை கூட போட்டு நீங்கள் வந்து உங்களிலிருந்து ஒரு பொருள் வாங்கியதாக கூட ஒரு கணக்கு எழுதி லாபம் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம், உங்களுடைய குலதெய்வ நேமங்கள் போட்டிருக்கோம். அதனால் வந்து அந்த கணக்கில் வந்து என்னுடைய அதாவது ஒரு பொருளை நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அந்த தேதியிட்ட ஒரு கணக்கை வந்து நீங்கள் ஒரு விற்பனை, நாம் வந்து ஒரு பொருள் விற்பனை செய்பவராக இருந்தால் நம்ம காசவே கூட கொடுத்து அந்த இடத்துல வாங்கினது மாதிரி இருக்கலாம். அல்லது உங்கள் உறவினர்கள் உள்ளது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து ஒரு பணத்தை வாங்கி அவர்களுக்கு நீங்கள் விற்பனை பண்ணுவதாக ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி கொள்ளுங்கள். இது வந்து மிக சிறந்த பலன்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் கிருத்திகை நட்சத்திர நபர்கள், மிருகசிரீர நட்சத்திர நபர்கள், உத்தர நட்சத்திர நபர்கள், சித்திரை நட்சத்திர நபர்கள், உத்திராட நட்சத்திர நபர்கள், அவிட்டம் நட்சத்திர நபர்கள், இந்த நபர்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஏப்ரல் 1st பூஜை போடக்கூடாது. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் மார்ச் 31st இவர்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம். அதாவது வந்து வெள்ளிக்கிழமை
மார்ச் 31ஆம் தேதி என்பது வெள்ளிக்கிழமை வருகிறது. அதுவும் வந்து இவர்களும் பகலில் போடக்கூடாது. ஏனென்றால் அன்றும் வந்து மரண யோகம்தான் இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமை பகல்லையும் வந்து நம்ம புதுக்கணக்கு போடுவதற்கு உகந்த நாள் கிடையாது. அப்போ இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிகாலை 5:10 5:40 அந்த 5:10 5:45 நீங்கள் வந்து அந்த புதுநோட்டு புதுப்பேனாவை வைத்து பூஜை செய்து புதுக்கணக்கை வந்து நீங்கள் எப்பயும் வழக்கம் போல் துவங்கிடலாம். அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கு வந்து அஸ்வினி நட்சத்திர நபர்கள், புனர்பூச நட்சத்திர நபர்கள், மூல நட்சத்திர நபர்கள், விசாக நட்சத்திர நபர்கள், மகம் நட்சத்திர நபர்கள், புரட்டாதி நட்சத்திர நபர்கள், இவர்கள் வந்து வெள்ளிக்கிழமையோ அல்லது வந்து சனிக்கிழமையோ வந்து பூஜை போட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இவர்கள் பூஜை போடணும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை அதாவது வந்து 4:45 5:30 புது பேனா புது நோட்டை வைத்து புது பூஜை வந்து போட்டுக்கலாம். ஏனென்றால் இந்த வருடம் 2023ஆம் வருடம் April 1ஆம் தேதி மிக சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால அதிலிருந்து ஒரு 3 நாள் முன்பின் நாட்களை நாம் எடுத்தாலும் கூட பகல் நேரங்களில் 3 நாளுமே வந்து மரண யோகம் இருக்கிற காரணத்தால் பகல் நேரங்களில் நாம் வந்து அந்த யோகத்தை அனுசரிக்க முடியாத, அந்த நல்ல நேரங்களை அனுசரிக்க முடியாத ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதனால் வந்து அந்த நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டிய அதிகாலை நேரங்களை வந்து இந்த நட்சத்திர பிரகாரம் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கலானால் நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்களுடைய நிறுவனம் நல்ல லாபகரமாக நடைபெறும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடைப்பா. நன்றி, வணக்கம்.